Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு மல்டி மில்லட் இட்லி தோசை பேட்டர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக வீட்லேயே செஞ்சிடலாம். பொதுவாக நம்ம கடையில் வாங்கி பார்த்துருப்போம், பட் இது வீட்லேயே செஞ்சிடலாம். இதுக்கு கப் மெஷர்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் எல்லா மில்லட்ஸையும் எடுத்துக்கோங்க. நான் இங்கே 1/4 கப் மெஷர்மெண்ட்டில் தான் எல்லா மில்லட்ஸையும் எடுத்துக்க போகிறேன். அதில் 1/4 கப் ராகி எடுத்துக்கிறேன். அடுத்தது சோளம் 1/4 கப் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி கம்பு 1/4 கப். அடுத்தது உடைச்ச கோதுமை ரவை, அதில் 1/4 கப் எடுத்துக்கிறேன். அடுத்தது வரகில் 1/4 கப். சாமையை ஆட் பண்ணிக்கிறேன், அதில் 1/4 கப். அடுத்தது தினை அரிசி, அதில் 1/4 கப் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட என்ன மில்லட்ஸ் இருக்கோ நீங்கள் அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு நான் 1 கப் மெஷர்மெண்ட்டில் 3/4 அளவு எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா 7 கப் மில்லட்ஸ்க்கு நான் 3/4 கப் 1 கப் மெஷர்மெண்ட்டில் எடுத்திருக்கேன். அடுத்தது வெந்தயம் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் மினிமம் ஒரு 4-5 டைம்ஸாவது நீங்கள் வாஷ் பண்ணணும், ஏன்னா மில்லட்ஸில் நிறையா அழுக்கு தூசியெல்லாம் இருக்கும். அதனால் நீங்கள் தண்ணி இந்த அளவுக்கு கிளியராக ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மாவு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். மில்லட்ஸ் நல்லா ஊறிடுச்சுங்க. இதை நான் கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைக்கிறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு லேட் ஆகும், ஏன்னா நீங்கள் கம்பு சோளமெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறங்காட்டி அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு வர வரைக்கும் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மாவு நல்லா புளிக்க வச்சுருங்க. 6 மணி நேரத்துலேருந்து நீங்கள் ஓவர் நைட் கூட இதை புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். இது நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. உங்களுக்கு இட்லி ஊற்றணும்னா நீங்கள் ரொம்ப இதை கலக்காமல் இந்த ஏர் பபிள்ஸோடு நீங்கள் இட்லி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இட்லி கிடைக்கும். நீங்கள் தோசை சுடுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு நான் தோசையும் ஊற்றி காமிச்சிருக்கேன், நீங்கள் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக தோசை வருதுன்னு. உங்களுக்கு ரொம்ப நல்லா நார்மலான அரிசி மாவில் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா எப்படி தோசை வருமோ அதே மாதிரி நல்லா முருகலாக தோசை ஊற்றலாம். இட்லியுமே உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாவை நீங்கள் மேக்ஸிமம் 2 டேஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் அதிகமாக செஞ்சு வைக்காதீங்க, ஏன்னா இது ஒரு மாதிரி புளிப்புத்தன்மை அடிக்க ஆரம்பிச்சிடும், அதுக்கு மேலே தண்ணியாக வடிஞ்சு நிற்கும். அதனால் உங்களுக்கு வேணுங்கும் போது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நீங்கள் இட்லியோ தோசையோ செஞ்சுக்கோங்க. அட்லீஸ்ட் வாரத்தில் 1 டைமாவது உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் இந்த தோசை இட்லி செஞ்சு கொடுங்க, ஏன்னா இதில் அவ்வளவு சத்து இருக்குது. நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கிறது எல்லாமே மில்லட் சிறுதானியம் தான் ஆட் பண்ணியிருக்கோம். சுகர் பேஷண்ட்ஸ் அண்ட் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட கண்டிப்பாக இந்த இட்லி தோசை எடுத்துக்கலாம், ஏன்னா இதில் உங்களுக்கு ப்ரோட்டீன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் நிறையாவே இருக்குது. உங்களுக்கு நார்மலான இட்லி தோசையை போல் இல்லாமல் இது உங்களுக்கு பசி உணர்வை ரொம்ப நேரம் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த இட்லி தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் இப்போ நம்மளோட மில்லட் தோசை ரெடி ஆயிருச்சு. நீங்கள் நார்மலான மாவில் இட்லி தோசை சாப்பிட்டிங்கன்னா என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். உங்களுக்கு பெருசாக வேறு எந்த வித்தியாசமும் இருக்காது, ஆனால் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் கண்டிப்பாக இந்த இட்லியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை ஷேர் பண்ணுங்கள். சேனலில் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும். அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.